ஆர்வலர்களோடு பேசுகின்ற பொழுது விடுதலை புலிகளினுடைய தலைவரை இன்றும் தேசிய தலைவராகவும் இன்றும் வழிகாட்டியாகவும் இன்றும் அவர்களுடைய அவரை எங்கள் குருவாகவும் ஏற்றுக்கொண்டு ஒரு ஒரு பக்கமும், மற்றபடி நீங்கள் இப்பொழுது கூறுகின்ற மாதிரி இல்லை எங்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறுகின்ற இன்னொரு பாங்கும் உருவாகுவது சரி என்று நினைக்கிறீர்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. நீங்கள் குறிப்பிட்ட அறிக்கை நான் நிச்சயமாக அப்படி ஒரு அறிக்கையை நான் பார்க்கவில்லை. ஆனாலும் வந்து என்றுமே வந்து எங்களுடைய உத்தியோகபூர்வ அறிக்கைகள் எதுவுமே வந்து இவ்வாறாக அறிக்கைகள் படங்களுடன் வெளிவருவது கிடையாது. இதுல என்ன என்ன நடக்கின்றது என்றால், நாங்கள் இந்த அறிக்கைகளை ஊடகங்களுக்கு தரும் பொழுது அந்த ஊடகங்கள் அவ்வாறான படங்களை அவற்றுடன் சேர்த்து போடுகின்றார்கள். அதை நாங்கள் பல தடவைகள் அதை பார்த்திருக்கின்றோம். வெளிவகாரத்துறை அமைச்சினால் நான் விடுகின்ற அறிக்கையில் கூட என்னுடைய படத்தை நான் அங்கு சேர்ப்பதில்லை. ஆனால் அவர்கள் தாங்கள் அந்த படங்களை எடுத்து அது போட்டு அது எங்களுடைய அமர்வு நடந்த சில படங்களை போடுவதால் அந்த ஊடகங்கள் வந்து அதை செய்கின்றார்கள். எந்த ஒரு இடத்திலையுமே வந்து நாங்கள் வந்து அவ்வாறான படங்களை இணைத்து வந்து உத்தியோகபூர்வமாக நாங்கள் அறிக்கையை வெளிவிடுவது கிடையாது. அதனால்தான் அந்த ஆங்கில ஊடகங்களை வரும்பொழுது அவ்வாறு வருவதில்லை. அப்ப இது சில வேளையில் நீங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் தமிழ் ஊடகங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ஆங்கில ஊடகங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் அறிக்கைகளை அனுப்புகிறோமோ என்ற தோற்றத்தை உருவாக்குகின்றது. கண்டிப்பாக இல்லை. நம்முடைய ஒவ்வொரு அறிக்கையும் அவை வசனத்துக்கு வசனம் சரியான மொழிபெயர்ப்பாகத்தான் இருக்கும். அது வந்து நாங்கள் தமிழில் சில சந்தர்ப்பங்களில் தமிழில் அறிக்கைகளை உருவாக்குகின்றோம், அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்றோம். இரண்டு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் அனுப்பப்படுகின்றது. சில வேளைகளில் ஆங்கிலத்தில் அறிக்கையை உருவாக்குகின்றோம், அதை தமிழில் மொழிபெயர்க்கின்றோம். ஆனால் இங்கு வந்து நாங்கள் எந்த ஒரு அறிக்கையும் வந்து ஒரு குறிக்கப்பட்ட ஒரே விடயத்திற்கான அறிக்கை ஒவ்வொரு விதமாக தாங்கி வருவது கிடையாது. அது கண்டிப்பாக நான் அதை முற்றுமுழுதாக அப்படி வந்து வரவில்லை என்பதை நான் அடித்து கூற விரும்புகின்றேன். அவ்வாறு நாங்கள் எந்த ஒரு காலத்திலும் செய்தது கிடையாது. நாடு கடந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழில் ஒரு அறிக்கை ஆங்கிலத்தில் ஒரு அறிக்கை எப்பொழுதுமே விட்டது கிடையாது. அது சில ஊடகங்கள் வந்து அவர்கள் வந்து உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அந்த அவர்களுக்காக அவர்களுடைய செய்திகளை தாங்கி வந்து கொண்டிருந்த தொடர்ச்சியாக அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நடவடிக்கைகளை மட்டுமே பிரசரித்துக் கொண்டிருந்த ஊடகங்கள் ருத்ரகுமாரனுடைய கடந்த காலத்தில் அவர் வந்து விடுதலை புலிகளுடைய சட்ட ஆலோசகராக இருந்திருக்கின்றார், விடுதலை புலிகளுடைய தலைவரை தடவைகள் சந்தித்திருக்கின்றார், விடுதலை புலிகளினுடைய சட்ட ரீதியாக சர்வதேச நாடுகளில் பேசியிருக்கின்றார். எனவே அவற்றினுடைய நீட்சியாக அவர்கள் தாங்களாகவே அவ்வாறு அதை கட்டுநட்டீடு அவ்வாறான ஒரு இதை வந்து போடுகின்றார்கள். எனவே இது வந்து அந்த ஊடகங்களுக்குரிய உரிமை. நாங்கள் ஒரு செய்தி வரும் பொழுது அந்த செய்தியை தருபவர் அந்த செய்தியில் உள்ளவர் சம்பந்தமான அவர்கள் சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை பிரசுரிப்பது அந்த ஊடகங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அவற்றை வந்து நாங்கள் தடுக்க முடியாது, அவற்றை நாங்கள் போட வேண்டாம் என்று சொல்லவும் முடியாது. எனவே அது உங்களுக்கே தெரியும். நாங்கள் புலம்பெயர் நாடுகள் வாழுகின்றோம் என்ற புலம்பெயர் நாடுகளில் ஒரே செய்தி ஒவ்வொரு பத்திரிகைகளில் ஆங்கில பத்திரிகைகளில் என்று லண்டனில் பார்த்தால் சன் பேப்பரில் ஒரு செய்தி வரும், மெயிலில் வரும், ஒரே செய்தியாக இருக்கும், வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கும், வேற வேறு படங்கள் போட்டிருப்பாங்க. எனவே அது அந்த செய்தியை எடுப்பது அந்த செய்தி தருவது ஒரு ஒரே விடயமாகத்தான் இருக்கும். அது என்று ராணியாருடைய அந்த இளவரசனுடைய திருமணம் செய்தியை நீங்க பார்த்தீர்களானால் பல விதத்தில் பலவிதமான படங்களுடன் புகைப்படங்களுடன் அந்த செய்தியை பிரசரிக்கின்றார்கள். ஆனால் மாளிகையில் இருந்து அங்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி ஒரே ஒரு செய்தியாகத்தான் இருக்கு. ஆனால் அது வந்து அந்த ஊடகங்கள் தங்களுக்கு ஏற்ற வகையில் தங்களுக்கு உரிய வகையில் தங்களுடைய பாணியில் அதை கூடும் பொழுது இந்த வித்தியாசமான பார்வை அங்கு வந்து விடுகிறது. நான் கண்டிப்பாக அதை மறக்க விரும்புகின்றேன். நாங்கள் அவ்வாறு ஆங்கிலத்திலும் தமிழிலும் வித்தியாசம் வித்தியாசமாக அறிக்கை விடுவதும் கிடையாது. அதே நேரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் எமக்கும் தொடர்புகள் இருப்பதாகவும் நாங்கள் கூறுவதும் கிடையாது. அதை வைத்து அரசியல் செய்வதும் இல்லை, அவ்வாறான தொடர்புகளும் எங்களுக்கு இல்லை என்று. நிச்சயமாக நீண்ட நேரம் உரையாடிவிட்டீர்கள் தயாவரன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த ஐநா அறிக்கை குறித்தும் நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய பல விடயங்கள் குறித்தும் நேயர்களுக்கு சர்வதேச ரீதியாக இணைந்திருக்கின்ற நேயர்களுக்கு தெளிவு விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதற்காக GTBC.FM global tamil news.net சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி நன்றி. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்து மக்கள் முன்னிலையில் தெளிவான நாடு கடந்த அரசாங்கத்தை பற்றியும் உங்களுடைய நோக்கங்கள் சிந்தனைகள் பற்றியும் தெளிவாக சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. ஆம், அது நாடு கடந்த தமிழ அரசின் வெளிவிவகார தொடர்புத்துறை அமைச்சர் தயாவரன் தொடர்பில் இருந்தார். அவர் பல விடயங்களை தொட்டுச் சென்றிருக்கின்றார். அதாவது ஐநாவினுடைய நிபுணர் குழு அறிக்கை குறித்து நாடு கடந்த தமிழீழ அரசினுடைய பார்வை எவ்வாறு அமைந்தது என்பதை அவர் விளக்கி இருந்துவிட்டன. அதற்காக இன்று நாங்கள் இப்பொழுது முதலே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நேர்களும் விரும்பினால் இணைந்து இன்றைய தலைப்பு குறித்த விடயங்களை கூறலாம். அதாவது இன்றைய தலைப்பு தமிழ் பேசும் மக்களிடையே ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை அறிக்கையின் தாக்கமும் அவர்களது சாத்தியமான செயற்பாடுகளும். கடந்த விழுதுகள் நிகழ்ச்சியிலும் இது குறித்து தான் ஆராய்ந்திருந்தோம். ஆனால் இன்று சில அது குறித்த சில விசேட கருத்துறையாளர்களையும் இணைத்துக் கொண்டு அந்த செயற்பாடுகள் அவர்களது சாத்தியமான செயற்பாடுகள் என்ற விடயம் இன்று புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த விடயம் இன்று சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டிலும் பல்வேறு விவாதங்களையும் தாக்கங்களையும் எதிர்ப்பு அலைகளையும் தோற்றுவித்திருக்கின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் அவர்கள் இது குறித்து நாங்கள் அக்கறைப்படவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்கள் நாளுக்கு நாள் பல்வேறு விடயங்களிலே தங்களுடைய தலையை உருட்டிக் கொண்டிருப்பதையும் குழப்பிக் கொண்டிருப்பதையும் அவர்களுடைய செயற்பாடுகள் எங்களுக்கு நாளாந்தம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கையில் உள்ள பல்வேறு கட்சிகளை ஜனாதிபதி சந்தித்துக் கொண்டு வருகிறார். மக்களை அணிதிரட்டுவதற்காக மாவட்ட ரீதியிலே ஒரு குழுவை அமைத்திருப்பதாக இன்று ஊடகத்திலே எங்களுடைய ஊடகத்திலும் செய்தி வந்திருக்கின்றது. அதிலே விநாயகமூர்த்தி முரளிதரன் பிரதி அமைச்சர் கருணாவை கூட அந்த குழுவிலே போட்டிருக்கின்றார். தேசிய ரீதியான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குகின்ற ஒரு குழு என்று அதற்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதுபோல கையெழுத்து இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ராஜதந்திர ரீதியாக செயற்பாடுகள் நேற்று வெளிவார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் சகல நாடுகளுடைய ராஜதந்திரிகளையும் கூப்பிட்டு இது குறித்து கலந்துரையாடி இருக்கின்றார். அதேபோல் ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கலாநிதி சிரேஷ்ட விரிவுரையாளர் மிக அருமையாக கூறியிருக்கின்றார். இலங்கை சர்வதேசத்துடன் முரண்டு பிடிக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிபுணர் குழு அறிக்கை குறித்து முரண்டு பிடிக்கின்றது. எனவே அதனை சற்று பார்க்க வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது இவ்வாறு முரண்டு பிடிப்பதை தவிர்த்து கொண்டு இலங்கை சாத்தியமான விடயங்கள் குறித்து ஆராய வேண்டும் என்று அந்த விரிவுரையாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே சாதகமான இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கரு ஜெயசூரிய ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார். தமிழர்கள் மனிதர்களாக வாழுகின்ற ஒரு சூழலை வடக்கு கிழக்கிலே உருவாக்காத விடத்து இந்த அறிக்கை மீது பாரிய சிக்கல் அரசாங்கத்துக்கு ஏற்படும் என்று கூறியிருக்கின்றார். இந்த விழுதுகள் நிகழ்ச்சி முழுமையாக அரசியல் சார்ந்த விடயங்களை விவாதத்துக்கு உட்படுத்துவதும் அது குறித்த தெளிவான கருத்தாள்களை நடத்துவதும் அது குறித்த கவனத்தை பெற்றுக்கொள்வதும் இந்த விழுதுகள் நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கமாக அமைகின்றது. இன்றும் கூட நாங்கள் இந்த விழுதுகள் நிகழ்ச்சியிலே முக்கியமான ஒரு பேசுபொருளை தலைப்பாக எடுத்திருக்கின்றோம். அதாவது இன்று ஐக்கிய நாடுகள் சபை நிபுணர் குழுவினுடைய அறிக்கை பல்வேறு விதமான அதிர்வலைகளை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏற்படுத்தி வருகின்ற வேளையிலே இது குறித்து இதனால் பாதிக்கப்பட்ட சமூகம் தங்களுக்கு அந்த பாதிப்புக்கு ஏற்ற முறையிலே அதை பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் மீது அழுத்தங்கள் ஏற்படுமா, அவர்கள் தண்டிக்கப்படுவார்களா என்று அந்த சமூகம் எங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் அந்த சமூகத்தின் மீது ஆளுகையை ஏற்படுத்தி இருந்தவர்கள் அதிலிருந்து எவ்வாறு தப்பித்துக் கொள்ளலாம் என்று பல்வேறு வியூகங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு காலத்தில் ஆயுத ரீதியாக ஏற்பட்டிருந்த நேரடியான மோதல் இன்று பல்வேறு தளங்களில் விரிவடைந்து ஆயுதம் இல்லாவிட்டாலும் வேறு விதமான முரண்பாடுகளும் வியூகங்களையும் அமைத்துக் கொண்டு பல்வேறு விதமான நடவடிக்கைகளிலே இரண்டு பிரிவினர் ஈடுபட்டு வருவதனை அவதானிக்க முடிகிறது. எனவே இந்த விடயங்கள் குறித்த கருத்துக்களை பல்வேறு தளங்களில் செயற்படுகின்றவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அது குறித்த ஒரு தெளிவை பெறலாம் என்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. அதனால்தான் இன்றைய விழுதுகள் நிகழ்ச்சியிலும் இந்த ஐநா அறிக்கையினுடைய சாத்தியமான செயற்பாடுகள் என்பது முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. எனவே இது குறித்து பார்ப்போம். மற்றொருவரையும் நாங்கள் இணைப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். சேனன் இப்பொழுது இணைந்திருக்கின்றார். சேனன் தமிழ் சொல்டாற்று என்ற சர்வதேச அமைப்பின் அனைத்துலக ஒருங்கிணைப்பாளர். இலங்கை அரசுக்கு ஜிஎஸ்பி சலுகைகள் அளிக்கக்கூடாது என ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் தமிழர் குளரை ஒழித்தவர்.
எழுத்தாளர் எதிரி எதிர் என்ற இணைய சஞ்சிகையின் ஆசிரியராகவும் இருக்கின்றார், ஒரு செயற்பாட்டாளர். வணக்கம் சேனன். வணக்கம். அதாவது இன்று நாங்கள் எடுத்திருக்கின்ற விடயம் குறித்து நீங்கள் ஏற்கனவே வானொலியை கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள். எனவே இந்த தமிழ் பேசும் மக்களிடையே இந்த மனித உரிமை அறிக்கையினுடைய, ஐநா பிரதிநிதிகள் குழுவினுடைய அறிக்கையினுடைய, நிபுணர் குழுவினுடைய அறிக்கையினுடைய தாக்கமும் அதனுடைய சாத்தியமான செயற்பாடுகளும் குறித்து உங்களுடைய பார்வையில் என்ன கூறுகின்றீர்கள்? எனக்கு முன்பு குறிஞ்சி அவர்களும் தயாபுரன் அவர்களும் கூறினது போல் இது ஒரு முக்கியமான பரிந்துரை என்பதில் சந்தேகமில்லை. இருப்பினும் இலங்கையில் இன்று ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழ் பேசும் மக்கள் சார்பாக எத்தகைய மாற்றத்தை இந்த பரிந்துரை கொண்டு வரப்போகிறது, அல்லது சர்வதேச அளவில் அல்லது யுஎனுக்குள் கூட எத்தகைய விளைவை இந்த பரிந்துரை ஏற்படுத்தும் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த அர்த்தத்தில் தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனால் இப்போது ஒரு யுத்த குற்றம் சார்ந்த ஒரு வழக்கு நடத்தப்பட்டுவிடும், அல்லது வெளிநாட்டில் இருக்கும் அரசுகள் தலையிடும் இலங்கை அரசியலில் என்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் அங்கு இலங்கையில் வந்து ராஜபக்சவுக்கு குறைந்து கொண்டிருக்கும் ஆதரவு காரணமாக, அவருக்கு மேல் ஏற்படுகின்ற ஒரு விமர்சனங்கள் காரணமாக, அரசாங்கத்துக்கு எதிராக யார் எதிர்குரல் எழுப்பினாலும் அவர்களுடைய குரல் மிக மோசமாக ஒடுக்கப்பட்டு வரும் இன்றைய நிலையில் எதிர்ப்பு குரல்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிந்துரை இது. இது இதன் மூலம் நாங்கள் இந்த எதிர்ப்பை தூண்டுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் ஊக்குவிக்க முடியும் என்ற அர்த்தத்தில் இந்த இந்த பரிந்துரையை பார்க்கலாம். ஆனா இந்த பரிந்துரைக்கு ஏற்கனவே முன்பு நீங்கள் கூறியது போலவும், முன்பு பேசிய பேச்சாளர் கூறியது போலவும், அரசு மிக மோசமான எதிர்ப்புகளை தெரிவி செய்து வருகிறது. ஏற்கனவே ஒரு பரிந்துரையா இருந்தாலும் அந்த பரிந்துரை முற்று முழுதாக பப்ளிஷ் பண்ண விடாமல், வெளியிடப்பட விடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஜி எல் பீரிஸ் எனப்படும் காமினி லக்ஷ்மண் பீரிஸ் வந்து இது ஒரு ப்ரிபோஸ்ட்ரஸ் ஒரு ரிப்போர்ட்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அவர்கள் வந்து இந்த அறிக்கை வந்து எந்த ஆதாரமும் அற்றது, இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்ற வகையில் எந்த விதமான கூறப்பட்டிருக்கும் விஷயங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை போன்ற கருத்துக்களை வைக்கிறார்கள். இதன் மூலம் பாத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சேனல் போர் வந்து ஒரு வீடியோ, அதாவது ஒரு வீடியோ கிளிப், அதாவது பார்த்து மக்கள் தாங்களாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வீடியோ கிளிப், அதுவும் ஒரு சர்வதேச அளவில் புகழ் ஒரு ரெஸ்பெக்டபிள் ஒரு மதிப்புக்குரிய ஒரு சேனல் ஃபோர் நியூஸ் ஏஜென்ட் வந்து வெளியிட்டதையே எதிர்த்தவர்கள். இதில் வந்திருக்கிற அறிக்கையில் வந்திருக்கிற சில விஷயங்களை அவர்கள் சொல்வார்கள், இதுகளுக்கு ஆதாரங்கள் வேணும், அதனால் இதுகள் இது அதுவரையும் இது வெளியிடப்பட முடியாது போன்ற சில அழுத்தங்களை இலங்கை அரசு கொடுக்கும். இதற்கு நாங்கள் இந்த இது சார்ந்து இயங்குறதை விட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படி நாட்டுக்குள் இருக்கின்ற எதிர்ப்புணர்வுகளை தூண்ட முடியும், அதன் மூலம் எப்படி அந்த அந்த ஒரு எதிர்ப்புணர்வுகளை கட்டமைக்க முடியும் என்று சிந்திக்கிறது மிக முக்கியம். ஏனென்று பார்த்தா நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்கட்சி, நீங்க இடைக்குல ஏதாவது கேள்வி கேட்கணும்னா என்னை தடுத்து நிறுத்துங்களாம், பேசிக்கொண்டே இருக்கோம். இந்த யுஎன்பி அவர்கள் வந்து இந்த அறிக்கையை பயன்படுத்தி மீண்டும் பேரினவாதத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமான ஆதரவை ஒன்றிணைத்தல் என்ற அடிப்படையில் இந்த தற்போதைய அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் முன்பு குறிப்பிட்டது போல் இந்த மேடையில் வந்து தங்களுடைய ஒற்றுமையை காட்டுவோம் நாங்கள், எங்கள் இந்த பாத்தீங்கன்னா அரசாங்கம் அரசு வந்து இப்ப ஆன்டி இம்பீரியலிசம் ஆதிபத்தியத்துக்கு எதிர்ப்பு என்ற ஒரு முகத்தையும் காட்டி அங்கிருக்கும் தொழிலாளர்களுடைய ஆதரவை திரட்டவும் முயற்சி நடக்கிறது. நாங்கள் வந்து அமெரிக்க ஆதிபத்தியத்துக்கு அடிபணிய மாட்டோம் என்ற துணியில் அவர்கள் பேசி தொழிலாளர்களுடைய ஆதரவை தங்கள் பக்கம் திரட்டும் முயற்சி. மற்றது எதிர்கட்சிகள் எல்லாம் இது இலங்கை அரசுக்கு தேசிய ரீதியா தேசியத்தின் மீதான ஒரு தாக்குதலால் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லித்தான் தமிழ் மற்றும் எதிர்கட்சி கட்சிகளை கூட கேட்கிறார்கள். இதற்கு அங்க ஒருத்தர் இருக்கிறார், என்ன யுஎன்பி யுஎன்பியோட பி ஜெயசூரியன் இருக்கிறார், யுஎன்பி ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் சீஃப் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆர்கனைசேஷன் ஃபார் தி டெக்னிக்கல் காலேஜுக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காக்கும் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் தலைவராக இருக்கிறார் பி ஜெயசூரியன். அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாட் அ சிங்கிள் இன்னசென்ட் தமிழ் சிவிலியன் வாஸ் கில்ட், ஒரு சாதாரண ஒருத்தர் கூட, சாதாரண ஒரு தமிழன் கூட சாகரிக்கப்படவில்லை. அப்படி இருக்கிற அரசாங்கத்துக்கு நீங்கள் இப்படி பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. பட்டு மோசமான அறிக்கைகளை புத்த பிக்குவல் சபை ஜெயர்ச்சி ஜாதிய ஹேல உரிமையை விட்டு இருக்கிறது. இந்த மாதிரி இனத்துவசத்தை பட்டு